ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஜி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஜயநகர பேரரசு, அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து முழுக்க முழுக்க நான் வாய்ஸில் தான் கொடுத்துருப்பேன், மன்னிக்கவும், சிரமப்படாமல் எழுதிக்க பாருங்கள். இல்லைன்னா வீடியோ வந்து MP3-ஆக கன்வெர்ட் பண்ணி கேட்க பாருங்கள். விஜயநகர பேரரசு, அதாவது விஜயநகர் கிங்டம். ஸோ இந்த விஜயநகர பேரரசை வந்து இந்தியாவில் வந்து நிறுவனவங்க யாருன்னு பார்த்தோம்னா, ஹரிஹரர் புக்கர், அதாவது ஹரிஹரர் புக்கருங்கும் தான் இந்த விஜயநகர பேரரசை வந்து இந்தியாவில் வந்து நிறுவிருக்காங்க. இந்த விஜயநகர பேரரசு வந்து எந்த இடத்துல வந்து நிறுவப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, கிபி 1336 ஆம் ஆண்டு, அதாவது கிபி 1336 ஆம் ஆண்டு துங்கபத்ரா ஆற்றங்கரை அருகே வந்து இந்த விஜயநகர பேரரசு வந்து நிறுவப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த விஜயநகர பேரரசுடைய தலைநகரம் வந்து என்னவாக இருந்துக்கு பார்த்தோன்னா, விஜயநகரம், அதாவது விஜயநகரம் வந்து இந்த விஜயநகர பேரரசுடைய தலைநகரமாக விளங்கியிருக்கு. இந்த விஜயநகர பேரரசில் வந்து மொத்தம் 4 வம்சங்கள் இருந்திருக்கு. அதாவது என்னென்ன வம்சங்கள் வந்து 4 வம்சங்கள் வந்து ஆண்டிருக்குன்னு பார்த்தோன்னா, அதாவது ரூல் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா, சங்கமா, சாலுவா, துளுவா, ஆரவிடு. அதாவது சங்கமா, சாலுவா, துளுவா, ஆரவிடு, இந்த 4 வம்சம் மன்னர்கள் மட்டும்தான் இந்த விஜயநகர பேரரசை வந்து ஆண்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இது வந்து பாமினி கிட்ட போயிடுது. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சங்கமா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இந்த 4 வம்சங்கள் ஆண்டுருக்குன்னு சொன்னால இந்த விஜயநகர பேரரசில், ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சங்கம வம்சம். இந்த சங்கம வம்சம் வந்து எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா, அதாவது கிபி 1336 1485, அதாவது கிபி 1336 1485. ஸோ இந்த வம்சம்தான் வந்து இந்த டைம் பீரியடில் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அதாவது சங்கம வம்சம் வந்து இந்த டைம் பீரியடில் ரூல் பண்ணியிருக்காங்க. இதை வந்து யார் ஃபஸ்ட்டு நிறுவியிருக்காங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். விஜயநகர பேரரசை வந்து யார் ஃபஸ்ட்டு தோற்றுவித்தாங்கன்னு பார்த்தோம்னா, ஹரிஹரர் மற்றும் புக்கர். ஸோ இது எப்படி நம்ம அறிஞ்சுக்கிறோன்னு பார்த்தோம்னா, இதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தோம்னா, கல்வெட்டு சான்றுகள் அடிப்படையில் நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த ஹொய்சாலா அரசர்கிட்ட வந்து சில காலம் வந்து பணி புரிஞ்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா, இந்த ஹரிஹரரும் இந்த புக்கரும் யார்கிட்ட, ஹொய்சாலா அரசர்கிட்ட வந்து இந்த ஹரிஹரரும் புக்கரும் வந்து சில காலம் வந்து பணி புரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, அதாவது இந்த ஹொய்சாலா அரசர் வந்து 3 பல்லவ மதுரை சுல்தானால கொல்லப்படுறாரு. இந்த ஹொய்சாலா அரசர் 3 பல்லவ மதுரை சுல்தானால வந்து கொல்லப்பட்ட பின்னாடி என்ன ஆகிறாங்கன்னா, இந்த அரசு, அதாவது இந்த இடம், அந்த இடம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க இருந்த இடம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம் பட்டில் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து சுதந்திர அரசாக நிலைநிறுத்தி கொண்டுருவாங்க. யாருன்னு பார்த்தோம்னா, இந்த ஹரிஹரர் புக்கர். அந்த டைமில் இவங்க வந்து இந்த சங்கம வம்சம் சொல்லி ஒன்றை தோற்றுவிச்சுறாங்க. புரியுதுங்களா கான்செப்ட்? 1336 இதன் அடிப்படையில் தான் வந்து இந்த விஜயநகர அரசை வந்து தோற்றுவிச்சிருக்காங்க. இவங்க யார்கிட்ட பணி புரிஞ்சிருக்காங்கன்னு கேட்பாங்க. அதாவது யார்கிட்ட பணி புரிஞ்சிருக்காங்கன்னா, ஹொய்சாலா அரசர்கிட்ட வந்து சில காலம் வந்து பணி புரிஞ்சிருக்காங்க. இந்த ஹொய்சாலா அரசர் வந்து 3 பல்லவ மதுரை சுல்தானால வந்து கொல்லப்பட்ட பின்னாடி வந்து தங்களை வந்து சுதந்திர அரசர்களாக வந்து நிலைநிறுத்தி கொண்டிருக்காங்க. ஸோ எந்த டைம் பீரியட் பார்த்தோம்னா, 1336. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் இந்த விஜயநகர பேரரசு சங்கம வம்சம் இருக்கும்போது, தொடக்கத்தில் வந்து இவங்களுடைய தலைநகரம் வந்து எந்த இடத்துல இருந்துக்குன்னு பார்த்தோம்னா, முக்கியமானது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, தலைநகரம் எந்த இடத்துல இருந்துருக்கு பார்த்தோம்னா, துங்கபத்ர நதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வடக்கு கரையில், அதாவது அதோடைய வடக்கு கரையில் அனகொண்டி, அதாவது அனகொண்டி, முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க, அனகொண்டி, அது பக்கத்தில் வந்து இவங்களுடைய தலைநகரம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, கொஞ்சம் நாள் கழிச்ச பிறகு பின்னாடி வந்து இந்த துங்கபத்ர நதி இருக்கு பார்த்தீங்களா, அதில் தென்கரையில் வந்து அமைஞ்சிருக்க ஹொய்சாலா நகரமான ஹொசாபட்னா, அதாவது ஹொசாபட்னா என்ற இடத்துக்கு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அனகொண்டின்றது ஃபஸ்ட்டு இருந்த இடம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த துங்கபத்ரைக்கு
தென்கரையில் அமைஞ்சிருக்க ஹொய்சாலா நகரமான ஹொசபட்னான்ற ஒரு இடத்துக்கு வந்து அவங்களுடைய தலைநகரத்தை வந்து மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த தலைநகரத்தை வந்து விரிவுபடுத்தியிருப்பாங்க. அதாவது அந்த ஹொசபட்னா என்ற இடத்துல வந்து அந்த இடத்த வந்து நல்லா விரிவுபடுத்தியிருப்பாங்க. அந்த இடத்த விரிவுபடுத்த பின்னாடி வந்து அது என்ன சொல்லி பேரை அழைக்கிறாங்க பார்த்தோன்னா விஜயநகரம் சொல்லி அழைப்பாங்க. விஜயநகரம் சொல்லி அழைப்பாங்க. ஸோ அந்த விஜயநகரத்துக்கு வந்து தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா வெற்றியின் நகரம். அதாவது விஜயநகரத்துக்கு தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா வெற்றியின் நகரம் சொல்லி பொருள் தருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த வரலாற்று அறிஞர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா ஹரிஹரரால் தொடங்கி இந்த அரச வம்சத்தை வந்து அவருடைய தந்தை பேரில் வந்து இந்த சங்கம வம்சம் சொல்லி அழிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஹரிஹரரால் தொடங்கின இந்த வம்சம் வந்து அவருடைய தந்தையாகிய பேரை வச்சு தான் சங்கம வம்சம் சொல்லி அழிச்சிருக்காங்கன்ற ஒரு சில வரலாற்று அறிஞர்கள் மூலயமா இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாளுக்கியர் முத்திரையான பன்றி, அதாவது வராகம் சொல்லுவாங்க, பன்றி வராகம், இது வந்து யாருடைய முத்திரைன்னு பார்த்தோன்னா சாளுக்கியருடைய முத்திரை. அந்த உருவத்தை வந்து தங்களுடைய அரசு முத்திரையாக மாற்றிக்கொண்டனர் சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய முத்திரை என்னன்னு கேட்பாங்க, சங்கம வம்சத்துடைய முத்திரை என்னன்னு கேட்பாங்க. என்ன முத்திரைன்னு பார்த்தோன்னா என்ன உருவம் பொறித்த முத்திரைன்னு பார்த்தோன்னா பன்றி, அதாவது வராகம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்களுடைய ஆட்சி எப்படி தொடங்கியிருக்குன்னு பார்த்தோன்னா 13ஆம் நூற்றாண்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாண்டிய அரசு வந்து செல்வம் செழித்ததா, அதுக்கப்புறம் அவங்க தான் ரூல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கர்நாடகில் வந்து இந்த ஹொய்சாலா அரசு வந்து அவங்க வந்து ஆட்சி புரிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆந்திராவில் காக்கத்திய அரசு வந்து பெரிய அரசாக இருந்திருக்கு. எந்த டைம் பீரியடில் பார்த்தோம்னா 13ஆம் நூற்றாண்டில். அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திராவில் பாண்டிய அரசும் ஹொய்சாலா அரசும் ஆந்திராவில் வந்து காக்கத்திய அரசும் வந்து ஒரு பெரிய அரசாக இருந்திருக்கு. அவங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 14ஆம் ஆண்டில் வந்து, அதாவது 14ஆம் நூற்றாண்டில் வந்து ஃபஸ்ட்டு 30, அதாவது முதல் 30 ஆண்டுகள் வந்து டெல்லி சுல்தானுடைய படையெடுப்பில் வந்து அது வந்து அழிய ஆரம்பிச்சுது. அதாவது தமிழ்நாட்டில் வந்து பாண்டிய அரசும் கர்நாடகில் வந்து ஹொய்சாலா அரசும் ஆந்திராவில் வந்து காக்கத்திய அரசும் வந்து அழிய தொடங்குது. ஸோ அந்த அழிய தொடங்கும் போது அதில் ஏற்பட்ட குழப்பத்தெல்லாம் அந்த குழப்பத்தையெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹரியரரும் புக்கரும் ஹரியரர் முதலான அவங்களுடைய 5 சகோதரர்களும் வந்து அந்த குழப்பம் அந்த ஒரு சூழ்நிலையை வந்து தனக்கு சாதகமாக எடுத்துக்கிறாங்க. அந்த சூழ்நிலை தனக்கு சாதகமாக எடுத்துட்டு ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுங்க டெல்லி சுல்தானிய படையெடுப்பில் வந்து அழிஞ்சது போதது இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹரியரர் அவங்களுடைய சகோதரர்கள் வந்து இந்த இடத்த வந்து ஆக்குப்பை பண்ண நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து அந்த இடத்தெல்லாம் கைப்பற்ற பார்க்குறாங்க. ஸோ இது மாதிரி தான் இந்த விஜயநகரமே உருவானதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா விஜயநகரம் வந்து எத்தனை ஆண்டுக்குள்ளே வந்து எல்லா திசையும் நோக்கி வந்து அவங்களுடைய இடத்த வந்து கைப்பற்றிருக்காங்க, ஒரு பெரிய பேரரசை வந்து உருவாக்கியிருக்காங்க பார்த்தோன்னா 40 ஆண்டுகளுக்குள்ளே, அதாவது 40 இயர்ஸ்க்குள்ளேயே வந்து அந்த விஜயநகரம்ன்ற ஒரு பேரரசை வந்து உருவாக்கியிருக்காங்க. மொத்தம் யார் யார் பார்த்தோம்னா அந்த ஹரிஹரர், புக்கர், ஹரிஹரர் அவங்களுடைய சகோதரர்கள் அவங்களையவே சேர்த்து எந்த வெவ்வேறு திசைகள் நோக்கி, இப்போ வந்து அண்ணன் இந்த நார்த் சைடு போகிறான்னா தம்பி வந்து சவுத் சைடு, அது மாதிரி வெஸ்ட்டு ஈஸ்ட்டு அந்த மாதிரி நாலா பக்கமும் போயிட்டு அந்தந்த திசைகளில் வந்து பெரிய பெரிய படையெடுப்பு நடத்தி அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து போர் தந்திரத்தில் தான் பயன்படுத்தி அங்கே வந்து வீழ்ச்சி அடை சேர்ந்து அந்த இடத்துல வந்து அவங்களுடைய அரசை வந்து விரிவாக்கம் செய்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த விஜயநகரம்ன்ற ஒரு பேரரசை வந்து உருவாகியிருக்கு. குறைந்த ஆண்டுகள், அதாவது 40 ஆண்டுகளுக்குள்ளாகவே அவங்களுடைய பேரரசை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய எது கொண்டு வராங்க பார்த்தோன்னா ஹொய்சாலா அரசு, அதாவது கர்நாடகாவில் இருக்க ஹொய்சாலா அரசை வந்து அதில் இருக்க முக்கிய பகுதியெல்லாம் வந்து கைக்குள்ள கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கர்நாடகாவுடைய கடற்கரை பகுதியில் வந்து முக்கியமாக கைப்பற்ற பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் எங்கன்னு பார்த்தோன்னா இந்த தொண்டை மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொண்டை மண்டலம்ன்ற பகுதியெல்லாம் வந்து கைப்பற்றிருக்காங்க. இதில் வந்து இந்த தொண்டை மண்டலம்ன்ற பகுதியை வந்து யார் கைப்பற்றிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அதாவது விஜயநகர இளவரசர், இந்த விஜயநகர இளவரசரான குமார கம்பண்ணா
குமார கம்பண்ணா, முக்கியமான பர்சன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ விஜயநகர இளவரசர் குமார கம்பண்ணாவால் இந்த தொண்டை மண்டலம் அதற்கு சுற்றி இருக்கிற பகுதியெலாம் வந்து அவங்களுடைய கைவசம் போயிருக்கு. இதை வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஒரு பெருமையாக, அதாவது பெருமையாக போட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தொண்டை மண்டல பகுதியை வந்து சம்புவராயர்கள், அதாவது சம்புவராயர்கள் வந்து ஆட்சி செய்து வந்தனர் சொல்கிறாங்க. இந்த தொண்டை மண்டல பகுதியை, அதாவது குமார கம்பவனா கைப்பற்றதுக்கு முன்னாடி இந்த தொண்டை மண்டல பகுதி வந்து யார் ஆட்சி புரிஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா சம்புவராயர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா இதில் குமார கம்பண்ணா வந்து அவருடைய நம்பிக்கைக்குரிய தளபதியான மாரையா நாயக்கருடைய உதவியோடு இந்த தொண்டை மண்டலத்தை வந்து கைப்பற்றிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக கேட்கலாம், முழுக்க முழுக்க நான் வந்து நியூஸ் சிலபஸ்லாம் தான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக கேட்கலாம், குமார கம்பண்ணா வந்து எப்படி வந்து தொண்டை மண்டலத்தை வந்து யாரோட உதவி கொண்டு கைப்பற்றிருக்கிறாரு பார்த்தோன்னா அவருடைய நம்பிக்கைக்குரிய தளபதியான மாரையா நாயக்கருடைய உதவி கொண்டு இந்த தொண்டை மண்டலத்தை வந்து கைப்பற்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மதுரை சுல்தானை வந்து 1370 வந்து கொன்றிருக்காரு. அதாவது மதுரை சுல்தானை வந்து 1370 கொன்று அந்த மதுரையில் வந்து சுல்தானிய ஆட்சிக்கு வந்து முடிவு கட்டியிருக்கிறாரு. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னு நான் அந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ இதை நோட் பண்ணிச்சுக்கோங்க இந்த இயரை. மதுரை சுல்தானை வந்து 1370 வந்து கொன்று அந்த மதுரை சுல்தானியத்துக்கு வந்து சுல்தான ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வராரு. இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து, இந்த ஒரு சம்பவத்தை வந்து ரொம்ப ஒரு பெருமைப்படுத்தும் விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குமார கம்பண்ணாவுடைய மனைவி, அதாவது குமார கம்பண்ணாவுடைய மனைவியாகிய கங்காதேவி, இந்த கங்காதேவி வந்து மதுரா விஜயம்ன்ற ஒரு சமஸ்கிருத மொழியில் வந்து ஒரு நூலாக வந்து இந்த ஒரு விஷயத்த பெருமையாக வந்து எழுதியிருக்காங்க. தன்னுடைய கணவர் வந்து, அதாவது மதுரையில் சுல்தானிய ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வந்ததை வந்து அவங்க வந்து ரொம்ப பெருமையாக வந்து நினைத்து அவங்க சமஸ்கிருத மொழியில் வந்து மதுரா விஜயம்ன்ற ஒரு நூலில் வந்து எழுதியிருக்காங்க. கேட்கலாம், குமார கம்பண்ணாருடைய மனைவி யாருன்னு கேட்கலாம், கங்காதேவி. மதுரா விஜயம் யாரால் எழுதப்பட்டதுன்னு கேட்பாங்க. மதுரா விஜயம்ன்ற நூல் வந்து யாரால் எழுதப்பட்டதுன்னா கங்காதேவியால் எழுதப்பட்டது. ஸோ இந்த நூல் வந்து எந்த மொழியில் இருக்குன்னு கேட்கலாம், இது வந்து எந்த மொழியில் இருக்குன்னு பார்த்தோன்னா சமஸ்கிருத மொழியில் இருக்குது. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இரண்டாம் தேவராயர் பற்றி பார்க்க போகிறோம். கிபி 1422 1446 வரைக்கும் இவருடைய டைம் பீரியடு. கேட்கலாம், இரண்டாம் தேவராயருடைய டைம் பீரியட் என்னன்னு கேட்கலாம், கிபி 1422 1446 வரைக்கும். ஸோ இவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்றத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டெல்லாம் என்ன நடக்கும்னா, இந்த கடற்கரை பகுதியில் வந்து அவங்களுடைய அதிகாரம் செலுத்தணுன்ற ஒரு விஷயத்துக்காகவே நிறைய போர்கள் நடந்திருக்கும். ஸோ இவர் டைம் பீரியடில் அந்த மாதிரி கடற்கரை பகுதியில் வந்து அதிகார போட்டி வந்து நிலவிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த இடத்துடைய கடற்கரை பகுதின்னு பார்த்தோன்னா ஆந்திராவுடைய கடற்கரை பகுதியில் வந்து அதிகார போட்டி வந்து நிலவிருக்கு. யார் யாருக்கு பார்த்தோம்னா விஜயநகர அரசுக்கும், அதாவது ஒரிசாவுடைய கஜபதி அரசுக்கும், விஜயநகருக்கும் இடையே இந்த ஆந்திராவுடைய கடற்கரை பகுதியில் வந்து அதிகார போட்டி வந்து நடந்திருக்கு. நீ அந்த இடத்துல ரூல் பண்ணணும், இல்லைன்னா நான் அந்த இடத்துல ரூல் பண்ணணுன்ற ஒரு போட்டி நிலவிருக்கு. இவர் டைம் பீரியடில் வரும்போது, அதாவது இரண்டாம் தேவராயர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை நீடித்து கொண்டே இருந்திருக்கு. இவர் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து முடிவு கட்டியிருக்கிறார். அதாவது இந்த ஓரியர்களை வந்து போரில் வந்து தோற்கடித்து அந்த பகுதியை வந்து அவர் அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வராரு. ஆந்திராவுடைய கடற்கரை பகுதியை வந்து அந்த கஜபதி அரசை வந்து தோற்கடித்து, அதாவது ஓரியர்களை வந்து தோற்கடித்து அவருடைய கட்டுப்பாட்டு கீழே வந்து கொண்டு வராரு. ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து இவருடைய ஆட்சி வந்து சிறப்பு மிக்கதாக இருந்திருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, குதிரைப்படையுடைய வலிமையை பெருக்குவதற்காக என்ன பண்ணுறாரு, பயிற்சி பெற்ற முஸ்லீம் குதிரைப்படை வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அதாவது நல்ல ஒரு குதிரைப்படை வீரர்கள், முஸ்லீம் குதிரைப்படை வீரர்கள்லாம் இருக்கலாங்க, பயிற்சி பெற்ற குதிரை வீரர்கள். ஸோ அவங்களெல்லாம் வந்து அவருடைய படையில் வந்து சேர்த்து கொண்டு அந்த அவருடைய படையை வந்து பலம் மிக்கதாக ஆக்குறாரு. ஸோ இதுலேயே அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஜாதி மதம் அதெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி
இல்லைன்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவருடைய டைம் பீரியடில் வந்து இவருடைய காலத்தில் வந்து எந்த ஒரு தூதுவர் வந்து இந்த அவருடைய விஜயநகரத்துக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாரு பார்த்தோம்னா, வருகை தந்திருக்கிறாரு பார்த்தோம்னா, பாரசீகன் நாட்டுடைய தூதுவர். நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், பாரசீக நாட்டுடைய தூதுவர் யாருன்னு பார்த்தோன்னா அப்துல் ரசாக்கு. இந்த அப்துல் ரசாக் வந்து விஜயநகரத்துக்கு வந்து விசிட் பண்ணுறாரு. அதே மாதிரி கொச்சின் சாமுத்திரி அரசவைக்கும் வந்து வருகை தராரு. அதுக்கப்புறம் வருகை தந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இரண்டாம் தேவராயர் வந்து மிகவும் சிறந்த ஒரு போர் வீரர் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மிகப்பெரிய பகுதியை வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வந்திருக்கிறாருன்ற ஒரு விஷயத்தெல்லாம் இந்த அப்துல் ரசாக்கோடைய குறிப்பேடுகள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் டைம் பீரியடில் வந்து இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. இரண்டாம் தேவராயர் டைம் பீரியடில் வந்து இலங்கை அரசு வந்து கப்பம் கட்ட சொல்லியிருக்கிறாரு. அதாவது கப்பம் கட்ட சொல்லி அந்த இலங்கை அரசும் வந்து கப்பம் கட்டியிருக்குன்ற ஒரு விஷயத்த வந்து இது மூலயமா தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, இலங்கை அரசே வந்து கப்பம் கட்ட சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா இரண்டாம் தேவராயர். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் கப்பம் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து சங்கம அரசுடைய வீழ்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். சங்கம அரசுடைய வீழ்ச்சி முக்கியமானது. எப்படி வந்து சங்கம அரசு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த இரண்டாம் தேவராயருக்கு பின்னாடி வந்த அரசர்கள் வந்து திறமையற்றவர்களாக இருந்திருக்காங்க. அதனால் பார்த்தோன்னா இந்த கிபி 1460-65 இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து ஒரிசாவுடைய கஜபதி அரசர்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இரண்டாம் தேவராயர் வந்து என்ன பண்ணுவார், ஒரிசாவுடைய கஜபதி அரசர்கள்கிட்ட போரிட்டு அவங்கள வந்து அவங்களுடைய ஆதிக்கம் இல்லாத மாதிரி அவங்களை வந்து தோற்கடிச்சிருப்பாரு. ஆனால் அவருக்கு பின்னாடி வந்தவங்க வந்து திறமையற்றவர்களாக இருந்ததால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரிசாவுடைய கஜபதி அரசருக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த ஆந்திராவுடைய கடற்கரை பகுதியில் வந்து ஆதிக்கம் செலுத்த நினச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து நிறைய பொருள்கள் வந்து புரிஞ்சிருக்காங்க. அதாவது விஜயநகர பேரரசோட இந்த ஒரிசாவுடைய கஜபதி அரசர்கள் வந்து ஆந்திராவோட பலமுறை வந்து போர் தொடுத்திருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையை வந்து சாதகமாக பயன்படுத்தினவங்க யாருன்னு பார்த்தோம்னா குறுநில மன்னர்கள். அந்த இடத்துல இருந்த குறுநில மன்னர்கள் வந்து சாதகமாக பயன்படுத்தி அவங்களுடைய இடத்த வந்து சுதந்திர அரசர்களாக, அதாவது மன்னர்கள் குறுநில மன்னர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய இடம் அதுக்கப்புறம் அவங்கள வந்து அந்த மன்னர்கள்லாம் வந்து என்னவா இருக்காங்கன்னா தன்னை வந்து சுதந்திர அரசர்களாக அறிவிச்சு கொண்டுறாங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த சாளுவ அரசர்களுடைய எழுச்சி வந்து தொடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை இந்த ஒரு காரணம் தான் இந்த சங்கம அரசுடைய வீழ்ச்சி. முக்கியமாக பார்த்தோன்னா இந்த ஆந்திராவுடைய கடற்கரை பகுதியில் வந்து அதிகார போட்டி தான் முக்கியமானதாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், முக்கியமானது வித்யாரண்யர். வித்யாரண்யர்னு யாருன்னு கேட்பாங்க, வித்யாரண்யர்ன்றவர் யார் பார்த்தோம்னா இவர் ஒரு சைவ துறவின்னு சொல்கிறாங்க. சைவ துறவி சமஸ்கிருத அறிஞர் சொல்லுவாங்க. இந்த வித்யாரண்யர்ன்ற ஒரு பர்சன் பற்றி நான் ஏன் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஹரிஹரரும் புக்கரும் தானே இந்த விஜயநகர பேரரசை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஹரிஹரரும் புக்கரும் வந்து ஃபஸ்ட்டு யார்கிட்ட வந்து அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, பணி செய்து கொண்டிருப்பாங்கன்னா இந்த சுல்தான், அதாவது துக்ளக் கிட்ட வந்து, சுல்தான் ஆகிய துக்ளக் கிட்ட வந்து பணி செய்து கொண்டிருப்பாங்க. யாருன்னா இந்த ஹரிஹரரும் புக்கரும். அந்த டைம் பீரியட்ல வந்து இந்த துக்ளக் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஹரிஹரையும் புக்கரையும் வந்து முஸ்லீம் மதத்திலிருந்து மாற்றுவார். அதாவது அவங்க ஹிந்துவாக வந்திருப்பாங்க, அவங்கள வந்து என்னவா மாற்றுவார்னா முஸ்லீம் மதத்துக்கு வந்து மாற்றுவாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவருடைய டைம் பீரியடில், அதாவது வித்யாரண்யர் வந்து என்ன பண்ணுவார், மீண்டும் வந்து இவர் வந்து ஹிந்து மதத்திற்கு வந்து மாற்றுவார். அதாவது துக்ளக் வந்து முஸ்லீம் மதத்துக்கு மாற்றுவார் ஹரியரையும் புக்கரையும். இவர் அந்த வித்யாரண்யர் வந்து மறுபடியும் வந்து அந்த ஹரியரையும் புக்கரையும் வந்து எதில் மாற்றுவார்னா ஹிந்து மதத்துக்கு வந்து மாற்றுவார். ஸோ இந்த விஜயநகர பேரரசு நிறுவனத்தில் இவரும் வந்து முக்கிய பங்காற்றியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது சாளுவ வம்சம். இந்த சாளுவ வம்சத்துடைய இயர் பார்த்தோன்னா கிபி 1485-1505. ஸோ மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க, சாளுவ வம்சம் கிபி 1485-1505. இந்த சாளுவ வம்சம் எப்படி உருவாகிருன்னு பார்த்தோன்னா, இந்த சங்கம மரபு வந்து அழிஞ்ச பின்னாடி தான் இந்த சாளுவ வம்சம் உருவாகியிருக்கு. ஸோ இந்த சங்கம மரபில் வந்து கடைசி அரசராக யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா பிரௌத ராயன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சங்கம மரபை சேர்ந்த கடைசி அரசர் யாருன்னு கேட்பாங்க, பிரௌத ராயன். ஸோ இவர் எப்போ இறக்குறாருன்னு பார்த்தோன்னா 1485.
ஸோ இந்த ஆண்டு இறந்த பின்னாடி இந்த சால்வ மரபுடைய படைத்தலைவராக இருந்தவர் தான் இந்த சால்வ நரசிம்ம தேவராயன். அதாவது சாலுவ நரசிம்ம தேவராயன் தான் அந்த சாலுவ மரபுடைய படைத்தலைவராக இருந்திருக்காரு. ஸோ இவருடைய இராணுவ புரட்சி மூலியமாக தான் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர் வந்து அந்த அரியணை வந்து ஏறியிருப்பார். இவருக்கு வந்து பக்கபலமாக யார் இருந்திருக்காங்க பார்த்தோம்னா, இவருடைய தளபதியாகிய நரச நாயகன். ஸோ முக்கியமான பர்சன் நோட் பண்ணிக்கோங்க, சாலுவ வம்சத்துடைய தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா சாலுவ நரசிம்ம தேவராயன். இவருக்கு படைத்தலைவராக இருந்தவங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது இவருக்கு வந்து தளபதியாக யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா நரச நாயக்கன். இவர் மூலியமாக தான் வந்து நிறைய ஆட்சியெலாம் பிடிச்சிருக்கிறான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவர் வந்து எப்போ மரணம் அடைகிறாரு பார்த்தோம்னா, இந்த சாலுவ நரசிம்ம தேவராயன் வந்து அதாவது தலைவர் எப்போ வந்து இறக்குறாருன்னு பார்த்தோன்னா 1491 வந்து இறக்குறாரு. ஸோ மரணம் அடைகிறாரு. ஸோ இவருக்கு பின்னாடி வந்து பதவிக்கு யார் வராங்கன்னு பார்த்தோம்னா, இந்த சாலுவ நரசிம்மர் வந்து இறந்த பின்னாடி அவருடைய மூத்த மகனாகிய திம்ப பூபாலன் வந்து பதவிக்கு வராரு. இருந்தாலும் அந்த ஆண்டுலேயே அதாவது 1491 வந்து மறுபடியும் அவரும் வந்து இறந்துடுறாரு. ஸோ அந்த டைம் பீரியட்லேயே வந்து அவரும் வந்து கொல்லப்படுறாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவருடைய சரி அப்பாவும் இறந்துட்டாரு, புள்ளையும் இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த திம்ப பூபாலனுக்கு அடுத்தது வந்து யார் வராங்கன்னு பார்த்தோன்னா இவருடைய தம்பி, அதாவது இந்த சாலுவ நரசிம்மன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவருடைய இளைய மகன் வந்து இந்த அரச குடும்பத்துக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த அரியணை வந்து ஏறாரு. அவரை வந்து யார் வந்து ஏற்றுறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த விஸ்வாசியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த யார் இந்த சாலுவ நரசிம்ம தேவராய இருக்கார்ல, ஸோ அவருடைய தளபதியாக யார் இருப்பாங்கன்னா நரச நாயக்கன். இந்த நரச நாயக்கன் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த சின்ன பையன் அந்த ரெண்டாவது பையனை வந்து சின்ன பையனாக இருப்பான். அந்த சின்ன பையனை வந்து முடிச்சுட்டிருப்பார். அந்த முடிச்சுட்டினது யார் பார்த்தோன்னா நரச நாயக்கன். ஸோ விஸ்வாசமாக இருந்தவர் வந்து என்ன பண்ணுவார், இந்த அந்த சின்ன பையனுக்கு வந்து முடி சுட்டிருப்பார். அவருக்கு வந்து ஒரு பேரும் வந்து சுட்டியிருப்பார். அது என்ன பேர்னு பார்த்தோன்னா நரசிம்மராயன்ற பேரில் வந்து அந்த பையனை வந்து முடிசூட்டி அந்த அரியணையில் வந்து ஏற்றிருப்பார். ஆனால் வந்து ஆட்சி ஃபுல்லாக யார் பண்ணுவாங்க பார்த்தோன்னா இந்த நரசநாயக்கன், விஸ்வாசியாக இருக்கிற நரசநாயக்கன் தான் அந்த இடத்த வந்து ரூல் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்தது தான் துளுவ வம்சம். இதுலேயே வந்து முடிஞ்சிடும், சாலுவ வம்சம்ல அதிகமாக எதுவும் இருக்காது. சாலுவ வம்சத்தில் வந்து முக்கியமானது எதுன்னு பார்த்தோன்னா சாலுவ நரசிம்ம தேவராயன். அதில் அவருடைய தளபதியாக யார் இருப்பாருன்னா நரச நாயக்கன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த தலைவர் இறந்துட்ட பிறகு, அதாவது சாலுவ நரசிம்ம தேவராயன் இறந்துட்ட பிறகு திம்ப பூபாலன் வந்து பதவிக்கு வர, அவரும் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவருடைய தம்பியாகிய நரசிம்மராயன் வந்து அரியணை ஏறாரு. ஆனால் ரூல் யார் பண்ணுறாங்க பார்த்தோன்னா நரச நாயக்கன் தான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா துளுவ வம்சம் வருது. ஸோ துளுவ வம்சம் டைம் பீரியட் பார்த்துக்கோங்க, கிபி 1505 1570 வரைக்கும் இந்த துளுவ வம்சம் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கு. ஸோ இந்த துளுவ வம்சத்தில் பார்த்தோன்னா நரச நாயக்கன் இருக்காங்க, கிருஷ்ண தேவராயர் இருக்காங்க. இந்த கிருஷ்ணதேவராயர் வந்து முக்கியமான பர்சனாக இருந்திருக்கிறாரு. ஸோ இதில் வந்து இந்த தலைக்கோட்டை போர்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சொல்கிறேன், ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. துளுவ வம்சத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நரச நாயக்கன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நரச நாயக்கன் வந்து எத்தனை ஆண்டுகாலம் ஆட்சி புரிஞ்சிருக்காரு பாருங்கள், கிபி 1491 1503 வரைக்கும் இவர் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க, நரச நாயக்கனுடைய ஆட்சி காலம் பார்த்தோன்னா கிபி 1491 வரைக்கும் இவர் வந்து நரச நாயக்கன் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாரு. இவர் வந்து பதவிக்கு வந்த உடைய என்ன பண்ணுறாருன்னா, இந்த பாமினி சுல்தான் கிட்டேருந்தும் இந்த ஒரிசாவில் இருக்கிற கஜபதி அரசர்களையும் வந்து அவங்க வந்து இந்த விஜயநகரத்தில் வந்து என்டர் ஆகாமல் அவங்கள வந்து தடுத்து நிறுத்துறது தான் அவருடைய வேலையாக இருந்திருக்கு. ஸோ அவங்கள வந்து விரட்டி அடிச்சு ரொம்ப சிறப்பாக வந்து இந்த நரச நாயக்கன் வந்து பண்ணி புரிஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் வந்து இறந்துட்ட பிறகு இவருக்கு பின்னாடி வந்து யார் வராங்கன்னு பார்த்தோம்னா, மூத்த மகனாகி அதாவது நரச நாயக்கனுடைய மூத்த மகனாகிய வீர நரசிம்மர் வந்து இந்த பதவிக்கு வராரு. பதவிக்கு வந்துட்ட பிறகு கொஞ்ச நாட்கள் தான் வந்து சிறிது காலம் மட்டும்தான் இவர் வந்து ஆட்சி புரிகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவருடைய அதாவது யார் இந்த நரச நாயக்கன் இருக்கிறாருல்ல, அவருடைய தம்பி வந்து கிருஷ்ண தேவராயர் வந்து அரியணை ஏறாரு.
இவருக்கு பின்னாடி வந்து இவருடைய தம்பி வந்து இவருடைய கிருஷ்ண தேவராயர் வந்து இந்த அரியணை ஏறாரு. ஃபஸ்ட்டு வந்து பையன் இருக்கிறான், மூத்த மகனாகிய வீர நரசிம்மர். அதுக்கு அடுத்தது வந்து நரசநாயக்கனுடைய தம்பி கிருஷ்ண தேவராயர். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க, கிருஷ்ண தேவராயர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான பர்சன். ஸோ இதை இவர் பற்றி எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கிருஷ்ண தேவராயர் பற்றி பார்க்க போகிறோம். கிருஷ்ண தேவராயருடைய காலம் பார்த்தோம்னா கிபி 1509 1529 வரைக்கும் இவருடைய டைம் பீரியட். கிருஷ்ண தேவராயருடைய டைம் பீரியட் நோட் பண்ணிக்கோங்க, கிபி 1509 வரைக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த விஜயநகர அரசர்லேயே ரொம்ப சிறந்தவர்னு கருதப்படுறவர் யார் பார்த்தோன்னா இந்த கிருஷ்ண தேவராயர். ஏன்னு பார்த்தோன்னா நிறைய படையெடுப்பு வந்து மேற்கொண்டு அதில் வந்து வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாரு. சுல்தானிய அரசுக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டாக வந்து இவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவங்களே வந்து இவரை வந்து தடுத்து நிறுத்தணுன்ற ஒரு ஒரு பர்சனாக வந்து இவர் இருந்திருக்கிறாரு, கிருஷ்ண தேவராயர். ஸோ இவருடைய படையெடுப்புடைய விளைவுகள் பார்த்தோன்னா இவர் வந்து அதிகமாக படையெடுத்து கொண்டு போய் அந்த இடத்துல வந்து வெற்றி பெறுவார். ஸோ இவருடைய படையெடுப்புடைய விளைவுகள்னு பார்த்தோன்னா இந்த கிழக்கு திசையில் வந்து ஒரிசாவுடைய கஜபதி அரசர்கிட்ட இருந்த இந்த உதயகிரி கோட்டையை வந்து அவர் வசமாக்கியிருக்கிறாரு. அதாவது முக்கியமானது, ஒரிசா கஜபதி அரசர்கிட்ட இருந்த உதயகிரி கோட்டையை வந்து கிருஷ்ண தேவராயர் வந்து அவருடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஒரு ஆண்டும் வந்து பாமணி அரசர்கள் மூலியமாக தொல்லை ஏற்பட்டுட்டே இருக்கும். ஏன்னா விஜயநகரத்துக்கும் பாமணிக்கும் அதிகமாக தொல்லை ஏற்படும். ஸோ அதில் வந்து பாமணி அரசு அடிக்கடி வந்து தொல்லைப்படுத்திட்டே இருப்பாங்க. அவங்கள வந்து எதிர்த்து தடுத்து நிறுத்துறது தான் இவருடைய வேலையாக இருக்கும். யாருடைய வேலை? கிருஷ்ணதேவராயருடைய வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பாமணி அரசுக்கு வந்து எதிராக வந்து ஒரு இராணுவ உதவி வந்து யார் செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது கிருஷ்ணதேவராயருக்கு வந்து இராணுவ உதவி வந்து யார் செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னா போர்ச்சுகீசியர்கள். அதாவது போர்ச்சுகீசியர் வந்து இந்த கிருஷ்ணதேவருக்கு வந்து இராணுவ உதவி வந்து தர்றாங்க. யாருக்கு ஆப்போசிட்டா? இந்த பாமணி அரசுக்கு வந்து ஆப்போசிட்டா. போர்ச்சுகீசியர் சும்மாவா தருவாங்க? ஏன் பார்த்தோம்னா போர்ச்சுகீசியர் இடமாகிய இந்த கொங்கண கடற்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மலபார் கொங்கண கடற்பகுதியில வந்து அவங்களுடைய அதிகாரத்தை வந்து அங்க நிலைநாட்டணுன்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இவருக்கு வந்து இந்த இராணுவ உதவிகளை வந்து தர்றாங்க. ஸோ இந்த கிருஷ்ணதேவராயருக்கு வந்து இந்த பத்துக்கல்ன்ற ஒரு இடத்துல வந்து கோட்டை கட்டி கொள்ளுமாறு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உரிமையையும் தர்றாங்க. அதாவது பத்கல் என்னும் இடத்துல வந்து கோட்டை கட்டி கொள்ளுங்க, நீங்கள் கோட்டை வந்து கட்டி கொள்ளுங்கன்ற மாதிரி ஒரு உரிமையை வந்து தர்றாங்க. ஸோ கிருஷ்ணதேவராயருடைய வெற்றிகள்னு பார்த்தோம்னா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கிருஷ்ணதேவராயருடைய வெற்றிகள்னு பார்த்தோம்னா கிபி 1510 சிவசமுத்திரத்தை வந்து வென்றிருக்கிறாரு. அதாவது கிபி 1510 சிவசமுத்திரத்தை வென்றார். கிபி 1512 வந்து ரெய்ச்சூரை வந்து வென்றிருக்கிறாரு. அதாவது 1512 ரெய்ச்சூர். கிபி 1523 வாரங்கல் மற்றும் ஒடிசாவை வந்து கைப்பற்றுறாரு. அதாவது 1523 வாரங்கல் மற்றும் ஒடிசாவை வந்து கைப்பற்றியிருக்கிறாரு. ஸோ இவருடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதிகள்னு கேட்பாங்க, கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதிகள்னு பார்த்தோன்னா எந்த அளவு நிலப்பகுதியை வந்து இவர் ஆட்சி புரிஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, வடக்கு சைடு வந்து கிருஷ்ணா நதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வடக்கு வந்து கிருஷ்ணா நதியிலிருந்து தெற்கே வந்து காவிரி வரைக்கும் இவருடைய ஆட்சி நடந்திருக்கு. அதே மாதிரி மேற்கே வந்து அரபிக்கடலிருந்து கிழக்கே வந்து வங்கக்கடல் வரைக்கும் இவருடைய ஆட்சி நிலவிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய இடத்துல வந்து இவர் ரூல் பண்ணியிருக்கிறார். யாருன்னு பார்த்தோம்னா கிருஷ்ணதேவராயர். இவர் யாருடைய தம்பி? நரசநாயக்கருடைய தம்பி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நரசநாயக்கருடைய தம்பி தான் கிருஷ்ணதேவராயர். ஸோ இவருடைய தொடர்ந்து பெற்ற வெற்றிகள் மூலியமாக இந்த சுல்தானிய அரசே வந்து பயந்து எல்லாமே அந்த சுல்தானிய அரசுகளையே வந்து ஒன்று சேர்ந்து. ஸோ இந்த கிருஷ்ணதேவராயருடைய வெற்றி வந்து வெற்றியின் போற்றும் விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா, கிருஷ்ணதேவராயர் வந்து தன்னுடைய வெற்றி துணை வந்து எந்த இடத்துல வந்து நிறுவுறாரு பார்த்தோன்னா சிம்மாசலத்தில் வந்து நிறுவுறாரு. ஸோ கேட்பாங்க, கிருஷ்ணதேவராயர் தனது வெற்றி துணை வந்து எந்த இடத்துல நிறுவிருக்கிறாங்கன்னு கேட்பாங்க. எந்த இடத்துல நிறுவிருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா சிம்மாசலம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிருஷ்ண தேவராயருடைய கலை மற்றும் இலக்கிய கொடைகள்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கிருஷ்ணதேவராயருடைய கலை இலக்கிய கொடைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருடைய கொடைகள் வந்து அதிகமாக எந்த இடத்துல செலவு செஞ்சிருப்பார்னு பார்த்தோன்னா சைவ கோவில்களுக்கும் வைணவ கோவில்களுக்கும் அதிகமாக வந்து கொடை அழிச்சிருப்பாரு. அதில் முக்கியமான கோவில்கள் எதுன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ சைலம், திருப்பதி, காளஹஸ்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம். இந்த கோவில்களுக்கெல்லாம் அதிகமான அளவு வந்து கொடை அழிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பல கோவில்கள் வந்து அவர் எழுப்பிய கோபுரங்களுக்கு இன்னமும் வந்து ஃபேமஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவருடைய எடுத்துக்காட்டு இந்த கோயில் கட்டுமான கலைக்கு வந்து எடுத்துக்காட்டாக எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஹசரா ராமசாமி கோயிலும் விட்டல் சாமி ஆலயம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இன்றளவும் வந்து அது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கு. யாருடைய எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம்னா இந்த கிருஷ்ணதேவராயருடைய கோயில் கட்டுமான கலைக்கு வந்து இந்த ஹசரா ராமசாமி கோயிலும் விட்டல் சாமி ஆலயம் வந்து எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவருடைய டைம் பீரியடில் உலோக உருக்கு கலை சிறப்பிற்கு வந்து இவர் வந்து ஒரு முக்கியமான பர்சனாக இருந்திருக்கிறாரு. அதாவது இந்த உலகத்தில் உருக்கு கலை செய்வாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து சிலை செய்வாங்களே, அந்த மாதிரி சிலை செய்கிறதுல இவருடைய டைம் பீரியடில் செஞ்ச சிலையெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமிலியராக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் அதாவது கிருஷ்ணதேவராயர் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம் அந்த மொழிகளில் வெளியிடப்பட்ட இலக்கியங்களை வந்து ரொம்ப வந்து வளர்ச்சி அடைஞ்சனு சொல்கிறாங்க. இவருடைய டைம் பீரியடில் இந்த மொழிகளில் வந்த இலக்கியங்கள்லாம் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம்னா இவர் கிருஷ்ணதேவராயர் வந்து தெலுங்கில் வந்து ஒரு நூலை எழுதியிருக்காரு. அது என்ன நூல் பார்த்தோம்னா ஆமுக்த மால்யதா. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு, கேட்கலாம். கிருஷ்ணதேவராயர் வந்து தெலுங்குல ஆமுக்த மால்யதான்ற ஒரு ஆண்டாளின் கதை சொல்லுவாங்க, ஆண்டாளின் கதை அந்த நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சமஸ்கிருத நூல்கள் வந்து பார்த்தோன்னா உஷா பரிணயம், ஜாம்பவாதி கல்யாணம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, தெலுங்குல ஆமுக்த மால்யதா, சமஸ்கிருதத்தில் பார்த்தோன்னா உஷா பரிணயம், ஜாம்பவாதி கல்யாணம். இந்த நூல்கள்லாம் அவர் எழுதிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேதங்களுக்கான உரையை வந்து சாயனா வந்து அதிகமாக எழுதிக்கிறார் சொல்கிறாங்க. சாயனா வந்து வேதங்களுக்கான உரையை வந்து இவருடைய டைம் பீரியடில் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிருஷ்ணதேவராயரை வந்து வரலாற்று அறிஞர்கள் வந்து பெருமிதமாக போட்டிருக்காங்க. அது யார் யாருன்னு பார்த்தோம்னா இந்த டோமிங் கோபயஸ்ன்ற வரலாற்று அறிஞர் வந்து இவரை கிருஷ்ணதேவராயர் வந்து எப்படி போட்டிருக்கிறாரு பார்த்தோன்னா கிருஷ்ணதேவராயர் முழு நிறைவான அரசர். அதாவது கிருஷ்ணதேவராயர் முழு நிறைவான அரசர் சொல்லி யார் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா டோமிங் கோபயஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெளிநாட்டு பயணிகளான நூனிஸும் இந்த டோமிங்கோ பயஸும் வந்து இவருடைய ஆளுமையை பற்றி ரொம்ப பாராட்டியிருக்காங்க. இவர் சிறந்த ஒரு என்ன சொல்கிறது தலைவர்ன்ற மாதிரி பாராட்டியிருக்காங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் கிருஷ்ணதேவராயருடைய கலை கொடைகள் அந்த விஷயத்தில் பார்த்தோம்னா முக்கியமானது எதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த விட்டலாசாமி கோயில் வந்து ரொம்பவும் வந்து மிகவும் புகழ் வாய்ந்தது சொல்கிறாங்க. ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் பாருங்கள், கிருஷ்ணதேவராயில் வந்து கட்டப்பட்ட இந்த கோயிலில் வந்து இந்த முன்பக்கத்தில் அதாவது கோயிலுடைய முன்பக்கத்தில் வந்து ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறையால் செதுகப்பட்ட ஒரு ரதம் வந்து ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த கோயில் முன்னாடி அதாவது கோயிலுடைய ஃப்ரண்ட்டில் அந்த கோயிலில் இருக்கிற தூண்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயிலில் இருக்க தூண்களை வந்து நம்ம தட்டுனா அதுலேருந்து வந்து இசை உருவாகுதான். அதாவது கோயிலில் இருக்கிற தூண்களை நம்ம தட்டும் போது இசை வந்து அதுலேருந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தூண்களை வந்து என்ன சொல்லி அழைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா சரிகம தூண்கள், சரிகம தூண்கள் சொல்லி அழைக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்கலான்னு பார்த்தோன்னா சரிகம தூண்கள் எந்த கோயிலில் வந்து இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம். ஸோ விட்டலாசாமி கோயில்கள். இவருடைய டைம் பீரியடில் வந்து கிருஷ்ணதேவராயருடைய டைம் பீரியடில் பார்த்தோன்னா அவங்களுடைய அரசவையை அலங்கரித்தவங்க யாருன்னு பார்த்தோன்னா மொத்தம் 8 அறிஞர்கள். அது அந்த 8 அறிஞர்களை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா அஷ்டதி கஜங்கள் சொல்லுவாங்க. அதாவது அஷ்டதி கஜங்கள் அது யார் யாருன்னு நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அல்லசாணி பத்தனா, செகண்ட் ஒன் நந்தி திம்மனா, தேர்ட் ஒன் தெனாலிராமன், ஃபோர்த் ஒன் பட்டுமூர்த்தி, ஃபிஃப்த் ஒன் புனவீரபத்ரன், சிக்ஸ்த் ஒன் துர்ஜதி, செவன்த் ஒன் மல்லனா, எயித் ஒன் பனாஜி சூரனா. ஸோ இந்த 8 பேர் தான் வந்து அவருடைய அவையை வந்து அலங்கரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து அச்சுத ராயன். அச்சுத ராயனுடைய டைம் பீரியட் பார்த்தோன்னா கிபி 1529
1542, அச்சுதராயன் கிபி 1529 1542. ஸோ இவர் யாருன்னு பார்த்தோம்னா, இவர் வந்து கிருஷ்ண தேவராயருடைய சகோதரர், அதாவது அவருடைய சகோதரர் சொல்றாங்க. ஸோ இவர் கிருஷ்ணதேவராயர் வந்து இறந்துட்ட பிறகு வந்து அவருடைய மகன் வந்து சின்ன வயசா இருந்திருக்கிறார், அதாவது அவருடைய கிருஷ்ணதேவராயருடைய மகன் வந்து சின்ன வயசா இருக்கிறதால அவர் வந்து பொறுப்புல ஆட்சி பொறுப்புல ஏத்துக்க முடிசூட்டி இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்றாரு, இந்த அவருடைய கிருஷ்ணதேவராயருடைய சகோதரர் வந்து அச்சுத தேவராயர் வந்து அந்த ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. ஆனால் அச்சுத தேவராயர் ஆட்சி பொறுப்பேற்கிறது வந்து யாருக்கு பிடிக்காதுன்னா, கிருஷ்ணதேவராயருடைய மருமகனான ராமராயருக்கு வந்து பிடிக்காது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, யாருக்கு பிடிக்காதுன்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணதேவராயருடைய மருமகனான ராமராயருக்கு வந்து பிடிக்காது. அவருக்கு வந்து என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணதேவராயருடைய பையன், அதாவது யாரு பார்த்தோம்னா, கிருஷ்ணதேவராயருடைய பையன் யாருன்னு பார்த்தோம்னா சதாசிவராயர். அந்த சதாசிவராயரை வந்து அந்த சின்ன பையனே வந்து பட்டம் சூட்டி அந்த அரசியலில் வந்து கொண்டு போயிட்டு அவர் வந்து ஆதிக்கம் செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் அவர் இருப்பார். யாரு? இந்த ராமராயர். ஆனால் வந்து அவருடைய எண்ணம் வந்து பலிக்காது. அதுக்கேற்ற மாதிரி அச்சுதராயர் தான் ஆட்சி பொறுப்பேற்பார். ஆனால் அச்சுதராயருக்கு வந்து யார் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோம்னா, அதாவது கிருஷ்ணதேவராயருடைய தம்பி அச்சுதராயருக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, செல்ல அப்பா என்று அழைக்கப்பட்ட சாலுவ நாயக் வந்து அவருக்கு வந்து ஆதரவு அளிப்பாரு. ஸோ இதன் அடிப்படையில் அவர் வந்து சிறிது காலம் ஆட்சி புரிஞ்சிருப்பார், அதாவது 1529 1542 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, கிருஷ்ணதேவராயருடைய பையன், அதாவது கிருஷ்ணதேவராயர் பையன் வந்து சின்ன வயசாக இருந்திருக்கான்னு சொன்னல, ஸோ அந்த பையன் வந்து மறுபடியும் ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. எப்போ பார்த்தோம்னா, 1542 1570 வரைக்கும் இவர் வந்து ஆட்சியில் இருக்கிறாரு, கிருஷ்ணதேவராயருடைய பையனாகிய சதாசிவ ராயர். ஸோ இவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுடைய ஆளுமை வந்து அந்த ஆட்சியில் வந்து ஆளுமை யார்கிட்ட இருக்குன்னா, முழு பவர் யார்கிட்ட இருக்குன்னா ராமராயர்கிட்ட இருக்கும், அதாவது கிருஷ்ணதேவராயருடைய மருமகன் ராமராயர்கிட்ட தான் இருக்கும். இந்த ராமராயர் வந்து எந்த வம்சத்தை சார்ந்தவர் பார்த்தோம்னா, ஆரவீடு வம்சம். ஸோ முக்கியமான ஒரு வம்சம், ஸோ அந்த வம்சத்தை நோட் பண்ணிக்கோங்க. ராமராயர் வந்து எந்த வம்சத்தை சார்ந்தவர் பார்த்தோம்னா, ஆரவீடு வம்சத்தின் சார்ந்தவர். ஸோ இவர் வந்து இந்த சதாசிவராயர் வந்து பதவிக்கு வந்த பிறகு, அதாவது ஆட்சிக்கு வந்த பிறகு, இந்த ராமராயர் வந்து ஆரவீடு வம்சத்தை சேர்ந்த அனைத்து அவங்களுடைய உறவினர்கள் எல்லாரையும் வந்து அரசியலில் கொண்டு வந்துடுவார். முக்கியமான பதவிகள்லாம் அவங்களுக்கு அந்த பதவியிலலாம் வந்து அவங்க அமர்த்துவார் ராமராயர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, சதாசிவராயர் டைம் பீரியட்ல தான் வந்து நமக்கு வந்து தலைக்கோட்டை போர் வந்து நடைபெறும். முக்கியமானது தலைக்கோட்டை போர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த தலைக்கோட்டை போர் வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா, கிபி 1565, அதாவது கிபி 1565 வந்து தலைக்கோட்டை போர் நடைபெறுது. இந்த தலைக்கோட்டை போர் வந்து எந்த இடத்துல நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த போரை வந்து இன்னொரு முறையிலையும் சொல்லுவாங்க. அது என்ன போர்னு சொல்லுவாங்கன்னா, ராக்ஷி தங்கடி போர், அதாவது ராக்ஷி தங்கடி போர் சொல்லுவாங்க இந்த தலைக்கோட்டை போரை. இந்த ராக்ஷின்றதும் இந்த தங்கடின்றதும் என்னன்னு பார்த்தோன்னா, இரண்டு சின்ன கிராமங்கள், இரண்டு கிராமங்கள் தான் வந்து இந்த ராக்ஷி தங்கடி. ஸோ இந்த இடத்துல இந்த போர் நடக்கிறதால இந்த தலைக்கோட்டை போர்னு சொல்கிறாங்க, இல்லைனா அல்லது ராக்ஷி தங்கடி போர்னு சொல்லுவாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி கேட்கணும்னா அல்லதுன்னு கூட படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த ராமராயர் வந்து இந்த போரில் வந்து தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுவார், அதாவது இந்த தலைக்கோட்டை போரில் ராமராயர் வந்து தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுவார். இதில் பார்த்தோன்னா, இந்த தலைக்கோட்டை போர் யாருக்கும் நடக்கும்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய விஜயநகர அரசுக்கும் பாமணி அரசுக்கும் நடுவில் நடக்கிறது தான் இந்த தலைக்கோட்டை போர். இந்த தலைக்கோட்டை போரில் யார் வெற்றி அடைவாங்கன்னு பார்த்தோன்னா, பாமணி அரசு தான் வெற்றி அடைஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே நான் நடத்தியிருப்பேன் பாமணி பற்றி, ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து ராமராயர் வந்து தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு. அவருடைய அந்த மன்னர் யாருன்னா, அந்த டைமில் விஜயநகரத்துடைய மன்னர் யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, சதாசிவராயர் இருந்திருக்கிறாரு, அதாவது கிருஷ்ணதேவராயருடைய பையன்தான் வந்து மன்னராக இருந்திருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவரும் அவருடைய வீரர்களும் சேர்ந்து தப்பி ஓடிடுவாங்க. இந்த மாதிரி போர் நடந்தோடனே நம்மளால சமாளிக்க முடியலன்னு தெரிஞ்சு அவங்க வந்து ஓடி போயிடுவாங்க. அவங்க எந்த இடத்துக்கு ஓடி போறாங்கன்னு பார்த்தோம்னா, தப்பி செல்வாங்கன்னு பார்த்தோம்னா, பெனுகொண்டா. நோட் பண்ணிக்கோங்க, இந்த சதாசிவராயர் வந்து வீரர்களோட எந்த இடத்துக்கு வந்து தப்பி செல்றாருன்னு பார்த்தோம்னா, பெனுகொண்டான்ற ஒரு இடத்துக்கு வந்து தப்பி செல்றாரு. எந்த போரின் போதுன்னா, தலைக்கோட்டை போரின் போது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ஆற வீடு வம்சம் கிபி 1870 1650 வரைக்கும் ஆட்சி போனவங்க தான் இந்த ஆற வீடு வம்சம். இது ராமராயருடைய மறைவுக்கு பின்னாடி அவருடைய சகோதரரான யார் திருமலை தேவராயர் வந்து ஆறவிடு வம்சத்துடைய ஆட்சியை வந்து தொடங்கி வைக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஆறவிடு வம்சத்துடைய ஆட்சி வந்து விஜயநகர பேரரசில் வந்து எப்போ உருவாச்சுன்னு கேட்கலாம், யாரால் வந்து ஆட்சி வந்து தொடங்கப்படுதுன்னு கேட்கலாம், திருமலை தேவராயன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவருடைய ஆட்சி காலம், இந்த திருமலை தேவராயருடைய ஆட்சி காலம் எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா வெறும் 2 ஆண்டுகள் மட்டும்தான் இருந்திருக்கு. 1570 வரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருமலை தேவராயருடைய மகன்களும் பேரன்களும் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அதுவும் எது வரைக்கும் பார்த்தோன்னா 1630 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து இந்த ஆறவீடு வம்சத்தோட நம்மளுடைய விஜயநகர பேரரசு வந்து முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தோன்னா கிபி 1601 வந்து பெரும்பேடு என்னும் ஊரை சேர்ந்த எச்சம நாயக்கருடைய தலைமையிலையும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேலு நாயகருடைய தலைமையிலையும் வந்து இந்த உத்தரமேருக்கு அருகே வந்து ஒரு போர் நடந்திருக்கு. இந்த போரில் வந்து அதிகமாக வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா வேலு வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துக்காரங்க எந்த நாயக்கர்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த தஞ்சாவூர் மதுரை செஞ்சி இந்த நாயக்கர்கள்லாம் அங்கே இருக்கிற நாயக்கர்கள்லாம் இந்த வேலு நாயக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்து இந்த ஆறவிடு வம்சமே வந்து முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆறவிடு வம்சத்தோட நமக்கு வந்து விஜயநகர பேரரசு வந்து முடியுது. இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விஜயநகர பேரரசின் நிர்வாகம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ விஜயநகர பேரரசுடைய நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அரசர் தான் அனைத்து அதிகாரங்களையும் பெற்றவராக இருந்திருக்கிறாரு. அதாவது அவர் மட்டும்தான் ரூல் பண்ணுற மாதிரி இருந்திருக்கிறாரு. அது அந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த பேரரசில் வந்து முதலமைச்சர் சொல்லி ஒருத்தவரை அதாவது நிறுவிருக்காங்க. அவங்க முதலமைச்சர் வந்து என்ன சொல்லி அழைக்கப்படுறாங்கன்னா மகா பிரதானி சொல்லி அழைக்கப்படுறாங்க. அவங்களுக்கு கீழே வந்து கீழ்நிலை அதிகாரிகள் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து அந்த அவங்களுக்குரிய வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுருக்காங்க. அதாவது தலவாயின்றவங்க யாருன்னு பார்த்தோன்னா தளபதினு சொல்கிறாங்க. வாசல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரண்மனை பாதுகாவலர்கள் வந்து வாசல்ன்றது அரண்மனை பாதுகாவலர்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ராயசம்ன்றது செயலர் கணக்கர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடைப்பம், இந்த அடைப்பம்ன்றதுங்க யாருன்னு பார்த்தோன்னா தனி உதவியாளர். அதுக்கப்புறம் பாருங்கள் காரியகர்த்தா இவங்க யாருன்னு பார்த்தோன்னா செயல் முகர்வர். ஸோ இந்த டைம் வரையிலேருந்து இந்த விஜயநகர பேரரசு வந்து எப்படி வந்து பிரிக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா ராஜ்யான்ற முறையில் வந்து இருந்திருக்கு. அதாவது ராஜ்யான்ற முறையில் இருந்திருக்கு இந்த விஜயநகர பேரரசு. ஸோ அந்த ராஜ்யா வந்து அந்த நாடுகள் வந்து எப்படி வந்து பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த விஜயநகர பேரரசு வந்து ராஜ்யான்ற மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு. நாடுகள் வந்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது, அதுதான் வந்து ராஜ்யான்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமான ராஜாக்கள்னு பார்த்தோம்னா ஹொய்சால ராஜ்யா, அரகா, பரகூர், மங்களூர், முழுவாயின்ற ராஜ்யாலாம் முக்கிய ராஜாக்களாக இருந்திருக்கு இந்த விஜயநகர பேரரசில். ஸோ இதில் பார்த்தோன்னா ஸோ இதில் கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ராஜாவும் வந்து சீமை, ஸ்தலம், கம்பனான்ற நிர்வாகங்களாக சிறிய நிர்வாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ கேட்கலாம் ராஜா வந்து எப்படி பிரிக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா சீமை, ஸ்தலம், கம்பனான்ற சிறிய நிர்வாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சீமை, ஸ்தலம், கம்பனா வந்து இந்த நிர்வாகங்கள்லாம் வந்து எப்படி வந்து பிரிக்கப்படுதுன்னா இன்னும் வந்து கிராமங்கள் மிகச்சிறிய கிராமங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது நிர்வாக அழகு கிராமம் சொல்லுவாங்க. ஸோ நிர்வாக அதாவது சீமை, ஸ்தலம், கம்பனான்றதுக்கு போய் அதுக்கப்புறம் கிராமங்களாக பிரிக்கப்பட்டது. ஸோ ஒரு ஒரு ராஜாவுக்கும் வந்து ஒரு ஆளுநர் வந்து நியமிக்கப்படுறார். அதாவது பிரதானி சொல்லுவாங்க, அவங்கள தான் வந்து பிரதானி, அந்த ஆளுநர்களை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரதானி. பிரதானி வந்து எதை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாருன்னா அந்த ராஜாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் அந்த பிரதானி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த டைம்ரில் இவங்களுக்கு வந்து உதவியாக இருந்தவங்கன்னு பார்த்தோன்னா இந்த பிரதானிக்கு வந்து உதவியாக இருந்தவங்கன்னு பார்த்தோன்னா இந்த கணக்கர்கள் அதாவது அக்கௌண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கள்ல அவங்களும் இராணுவ அதிகாரிகளும் இவங்களுக்கு வந்து உதவி புரிஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த விஜயநகர பேரரசில் வந்து
பேரரச முடிஞ்சதுக்கு பிறகும் யார் வராங்க பார்த்தா இந்த நாயக்கர் ஆட்சி வந்து உருவாகுது. இந்த நாயக்கர்ன்ற முறையை வந்து யார் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கிருஷ்ணதேவராயர். ஸோ முக்கியமான ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, கிருஷ்ணதேவராயரால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த நாயக்க முறை. ஸோ இந்த டைமில் வந்து அதாவது 13ஆம் நூற்றாண்டிலிருந்தே வந்து இராணுவ தலைவர் அல்லது இராணுவ வீரர் என்ற பொருளில் வந்து இது வந்து பயன்பட்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த நாயக்கர் முறை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த காகத்திய அரசில் வந்து இக்தா முறை மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது டில்லி சுல்தானியம் வந்து ஒரு இக்தா முறை வந்து ஒன்று ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதாவது இராணுவ சேவைக்கு பதிலாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த பகுதியில் வந்த வருமானத்தில் சம் அமௌண்ட்டை சம் வருவாயை வந்து அவங்களுக்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இக்தா முறை. அந்த ஒரு முறையை வந்து இந்த காகத்தில அரசில் வந்து நாயக்கர்கள் வந்து அதிகமாக வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த முறையில் வந்து இதுவும் முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த நாயக்க கட்டணம் சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க இந்த இராணுவ சேவைக்கு பதிலாக. இது வந்து நாயக்க கட்டணம் சொல்கிறது தமிழில், நாயக்க தானம்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா கன்னடத்தில், இதே வந்து தெலுங்குல என்ன சொல்லுவாங்கன்னா நாயின் கரமுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம எப்படி நம்ம அறிஞ்சுக்கிறோம்னு பார்த்தோம்னா வெளிநாட்டு பயணியான நூனிஸு பயசு, ஸோ இவங்க மூலயமா நம்ம இந்த குறிப்புகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாயகர்கள் குறித்த நூனிஸுடைய குறிப்பு எந்த நூலில் இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ முக்கியமானது எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா தெலுங்கு நூலாகிய ராய வாசகமு, அதாவது தெலுங்கு நூலாகிய ராய வாசகமுன்ற ஒரு நூலில் வந்து இந்த முறையை நாயகர்கள் குறித்த முறையை வந்து இந்த நூனிஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ முக்கியமானது இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்களுடைய சமூக வாழ்க்கையை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த டைம் பீரியடில் வந்து மக்கள் வந்து நல்லபடியாக தான் வாழ்ந்திருக்காங்க, அதாவது வறுமையிலும் வாடியதாகவும் தெரிஞ்சு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குழந்தைகள் திருமணம், வரதட்சணை முறை, பலதார மனம், அதுக்கப்புறம் உடன்கட்டை ஏறுதல், அடிமை முறையெல்லாம் இந்த டைம் பீரியடில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வரி, அதாவது வரியை வந்து பணமாக வழங்கக்கூடிய முறை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காசிய வர்க்கம் சொல்கிறாங்க. காசிய வர்க்கம் சொல்லி அழைக்கிறாங்க அந்த டைம் பீரியடில். அதாவது வரியை வந்து நம்ம வந்து பணமாக தரோம், இல்லை இந்த காலகட்டத்தில் பணமாக தரோம், அந்த டைமில் வேறு மாதிரி தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வரியை வந்து பணமாக வழங்கியவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா காசிய வர்க்கம் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அப்போது பயிர் வச்சுருக்கவங்க வந்து வரி வந்து பயிர்களாக, அதாவது நெல் மூலியமாகவும் சரி அவங்க தானியங்கள் மூலியமாகவும் சரி அவங்க வரியை கொடுத்துருக்கலாம். இதில் வந்து பணமாக வழங்கியவர்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காசிய வர்க்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெண்களுடைய நிலை எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து மல்யுத்தம், ஆயுதம் ஏதுதல், இசை, கலை, கல்வி, ஜோதிடம் இதிலெல்லாம் வந்து எல்லாத்தையும் கற்று நல்லா தேர்ச்சி வாய்ந்தவங்களாக இருக்காங்க. ஸோ இந்த விஜயநகர பேரரசில் முக்கியமான ஒரு டாபிக் இருக்குது, அது இந்த இடத்துல சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிஜப்பூரில் இருக்கிற கோல் கும்பாஸ் கட்டடம் வந்து முணுமுணுக்கும் அரங்கம்ன்ற ஒரு சிறப்பை வந்து பெற்றிருக்கு. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கேட்கலாம். கோல் கும்பாஸ் கட்டடம்னா என்னன்னு கேட்கலாம், முணுமுணுக்கும் அரங்கம், அதாவது முணுமுணுக்கும் அரங்கம் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். எங்கே இருக்குன்னா பிஜப்பூரில் இருக்குது. ஸோ இதோடைய ஸ்பெஷாலிட்டி இந்த இடத்துல சொல்கிறேன் பாருங்கள், அந்த அரங்கத்தில் வந்து ஒரு மூலையில் நின்று நம்ம ஏதாச்சும் பேசினா வந்து அந்த பேசின சவுண்டு வந்து இன்னொரு மூலைக்கு போனால், அதோடைய எதிர் திசையில் இருக்கிற மூலைக்கு போய் நம்ம கேட்டோன்னா அந்த சவுண்டு வந்து நமக்கு கேட்குமா, அவங்க பேசின ஒலி வந்து நமக்கு கேட்குமா. அதனால்தான் அந்த இடத்துடைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முணுமுணுக்கும் அரங்கம்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த டைம் பீரியடில் வந்து ராமநாதபுரம், புதுக்கோட்டைலாம் வந்து சிற்றரசுகளாக ஒரு மாதிரி இருக்குது. அதாவது ராமநாதபுரம் வந்து சிற்றரசு மதுரை நாயக்க அரசர், அதாவது மதுரை நாயக்க அரசர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரால் வந்து 17ஆம் நூற்றாண்டில் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. கேட்கலாம், இந்த ராமநாதபுரம் சிற்றரசு வந்து யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்கலாம், முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரால் 17ஆம் நூற்றாண்டில் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமானது. ஸோ உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு என்னுடைய வீடியோ MP3 கேட்க பாருங்கள். ஏன்னா நம்ம கேட்க கேட்க நமக்கு வந்து மனசில் அதிகமாக பதியும். வீடியோலேருந்து MP3 கேட்க பாருங்கள். நான் இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், எப்படி வந்து வீடியோலேருந்து MP3 கன்வெர்ட் பண்ணி கேட்குறதுன்னு. ஸோ முடிஞ்ச அளவு MP3 போட்டு நல்லா கேட்க பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.